தப்பார் சனீஸ்வரா, நேத்து வரைக்கும் எனக்கு ஒழுங்கா வருமானம் கிடைச்சிட்டு இருந்தது. இப்ப திடீர்னு எவனோ ஒரு வெளியூர்க்கார வந்து இதுல பங்கு கேக்குறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அவன் வரத்துக்குள்ள கொஞ்சம் சில்லறை எடுத்து வச்சிருவேன். தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதுப்பா. ஐயோ, பாவட தாவணியோட தண்ணியில இறங்கினா அந்த ஆள் வந்தா கண்டுபிடிச்சிடுவானே. இந்த தாய் யாருமே இல்லையே. சரி, என்ன சிறுங்கள்? துணிய கொடு. ஆ, துணியா? வா, வந்து எடுத்துக்கோ. வா, முதல்ல உன் கையில இருக்கிற காசு எல்லாம் அந்த படிக்கட்டுல எடுத்து வை. வா, எடுத்து வை. என்ன துணியா? ராத்திரி போட இப்படியே தண்ணி குளிரு, இல்லன்னா ஆகாமி அவள் மாதிரி அப்படியே எந்திரிச்சு போ. போகாதியா? நான் தெரியாம செஞ்சுட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுற, துணிய குடுத்துடியா. யோ, போகாதியா? யோ, இனிமே இந்த சனிக்குள பக்கமே வரமாட்டேன்னு சொல்லு. இனிமே நான் சனிக்குள பக்கமே வரமாட்டேன். செஞ்ச தப்பு உன் கன்னத்துல போட்டுக்கோ. நான் செஞ்சது தப்பு. என்ன ஒரே ஒரு தடவை அத்தான்னு கூப்பிடு. கூப்பிடலாம், நான் போயிட்டு இருப்பேன். சந்தோஷம். தொலைஞ்சு போ. இந்த காசு வேண்டாமா? வேற என்ன? இல்ல, நான் சனி குளத்துல மூணல, அதுக்கப்புறம் தானே நீ வந்த. இல்ல இல்ல, நீ துணியெல்லாம் அவுத்துட்டு சனி குளத்துல இறங்கிறதுக்கு முன்னாலேயே நான் வந்துட்டேன். துணி, நீ தூரத்துல இருந்து தானே பாத்துட்டு இருந்த? கிடையவே கிடையாது, இங்கதான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஐயோ, அப்ப நான் துணி பாத்தியா? யோ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த மாதிரி விஷயம் என்ன வேடிக்கை பாக்குறது? நான் என்ன வேடிக்கை பாக்குறதுக்கு வந்தேன்? ஏதோ தற்செயலா வந்தேன், பார்த்தேன். ஆனா நல்லா இருந்தது. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. தயவு செஞ்சு வெளியே யாருக்கிட்டும் சொல்லிடாத. சிச்சிச்சி, இந்த மாதிரி விஷயங்களை எப்பவும் மறைக்கவே கூடாது. இதை வெளியே நாலு பேர்த்துட்டு சொல்றதுதான் உண்மையான ஆனந்தமே இருக்கு. நான் போய் சொல்லிட்டு வரேன். யோ 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 என்ன
உனக்கு கெஞ்சி கேக்குறியான் தயவு செஞ்சு யார்கிட்ட சொல்லிடாத. சரி அப்படின்னா ஒரு கண்டிஷன். என்ன? கொஞ்ச நேரம் ஜாலியா ஏதாவது பாட்டு பாடி என்ன குசிப்படுத்து. நோகாம நோம்பி கும்பிட பாக்குறியா? அதுக்கு வேற ஆளை பாரு. வேற ஆளா? இப்ப மட்டும் நீ பாட்டு பாடல, நாளை காலையில ஊரு பூரா போய் டமார் அடிப்பேன். பாரு இந்த செனுங்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நீ வயசு பொண்ணு, இதுவும் மான பிரச்சனை, அப்புறம் இஷ்டம். ஏய் வாங்க போய் டீ சாப்பிட்டலாம். உங்களை தான் கூப்பிட்டது. ஏய் என்ன கூப்பிட்டது காதல் உள்ள? என்ன என் கூட பேசலன்னு ஸ்ட்ரைக்கா? என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு? ஏமா பசங்க ரெண்டு பேரும் திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்களே, என்ன விஷயம்? உங்ககிட்டதாம்மா கேட்டேன், அவங்க ரெண்டு பேரும் டீ சாப்பிடலான்னு கூட்டம் வரவும் மாட்டேங்கிறாங்க, பேசவும் மாட்டேங்கிறாங்க. நீயும் பேச மாட்டியா? அது சரி, பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் எல்லாம் பேசி வச்சுட்டே சரிங்க போல். வாங்க உங்க குடும்பத்தில் எல்லாரும் கொடி பிடிச்சிட்டு இருக்காங்களே, எல்லாம் உங்க ஏற்பாடு தானே? இதை பாருங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்தேன் என்ன தப்பு சொல்லுங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறது நான் தயாராகிறேன். அதை விட்டு ஆளாளுக்கு மூஞ்சி மூணு தூக்கி வச்சுருந்தேன் என்ன அர்த்தம்? உங்களதான் கேக்குறேன். ரெண்டு நாள் ராத்திரி நேரத்துல எங்க எந்திரச்சு போறேன்? அது ராத்திரி நேரத்துல எனக்கு சரியா தூக்கம் வராது, அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படியே ஆத்துங்கரல ஜாலி அப்படியே நடந்து போயிட்டு வருவேன். நடந்து போயிட்டு வந்தா போட்டு இருக்கிற துணி எல்லாம் நனைஞ்சிடுமா? இல்ல, அது அப்பப்ப ஆத்துல இறங்கி நான் குளிப்பேன், அதனால தான் துணி எல்லாம். போய் சொல்லாத, நீ தினமும் சனி குளத்துல காசு திருடல. பாருப்பா, நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்சு பாவமோ, என் புருஷன் ஜெயிலுக்கு போய் நாங்க வீதிக்கு வந்திருக்கோம், அது பத்தாதுன்னு நீ சனி குளத்துல காசு திருடி என் குழந்தைங்க வயி திறப்பறியே. இந்த பாவம் வேற எங்களை சுத்திக்கணுமா? ஏதோ நீ அனாதன்னு சொன்ன, அதனால அனுதாபப்பட்டு உங்ககிட்ட பழகினோம். இனிமே உனக்கும் எங்களுக்கும் சரிப்பட்டு வராது. தயவு செஞ்சு எங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இங்கிருந்து விலகி போயிடுப்பா. ஒரு தடவை தெரியாம செஞ்சிட்டேன், தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேங்க, குழந்தைகள் எல்லாம் கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். இத பாருங்க, இந்த குழந்தை மேல சத்தியம், சத்தியமா இனிமே சனிக்குள்ள பக்கமே போக மாட்டேன், தயவு செஞ்சு எல்லாரும் பேசுங்க. கொஞ்சமாட்டீங்களா? இப்ப மட்டும் தலையை குத்தி உட்காந்துருக்கீங்களே, நேற்று வரை சனி குளத்துல திருநாள் ராசன் நீங்களும் தானே சாப்பிட்டீங்க, அதுல இட்லி வேணாமா? ஆப்பிள் நல்லா இருக்குன்னு கேட்டு சாப்பிட்டீங்களே, அப்ப வாய் இவ்வளவு தூரம் அகலமா போச்ச, இப்ப பேச மாட்டீங்களே? சனி குளத்துல நான் திருநது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், ஆனா அதே சனி குளத்துல நான் நோட் நோட்டை அள்ளி அள்ளி போட்டேன், அதெல்லாம் யாருக்கு தெரியும்? சனி குளத்துல திருநது நினைச்சா உங்களுக்கு மட்டும் தான் கேவலமா இருக்கா? உங்களோட எனக்கு கேவலமா இருக்கு. நான் இருந்த நிலைமை என்ன, வாழ்ந்த வாழ்க்கை என்ன, என்னுடைய பிரஸ்டீஜ் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, அதெல்லாம் விட்டுட்டு போய் சனி குளத்துல அஞ்சு பைசா பத்து பைசா
நாளைக்கு 2 ரூபாய் 3 ரூபாய் திரும்ப பாரு அது எவ்வளவு கேவலம் தெரியுமா பெருசா திருடிட்டேன்னு உடனே ஒதுக்கி வச்சிட்டீங்க ஏன் நேத்து வரைக்கும் திருண்ண காசுல தானே உங்க குழந்தைகள் எல்லாம் எங்க உட்கார்ந்து சாப்பிட்டாங்க அவங்கள ஒதுக்கி வைங்களே முடியாது ஏன்னா பெத்த பாசம் நான் யாரு நான் அரசமரத்தடி தானே அம்போன்னு விட்டுருவீங்க ஆனா இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேங்க நான் இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன் நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா கிடையவே கிடையாது இது எதையும் தாங்க இதையும் வருத்தப்படவே மாட்டேன் வாங்கிக்க பரவாயில்ல வாங்கிக்கணுமா இல்ல இல்ல அப்படி எல்லாம் இங்க கௌரவத்தை நாங்க விட்டு கொடுக்கணுங்கறதே எங்களுக்கு ஒண்ணும் தேவையில்லை நானும் ஆம்பள எனக்கு பிரஸ்டீஜ் இருக்கு தெரியுமா இந்த பார் எவ்வளவு பெரிய மீச வச்சிருக்கேன் நோ 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 எனக்கு ரோஸ் இருக்கு இவ ஆனதுக்கு பின்னால அப்படி நான் வாங்கி குடிச்சோம்னா எனக்கு என்ன மரியாதை இருக்கு பரவாயில்ல வாங்கிக்க அட வேண்டாங்கற எதுக்கு இந்த வாட்டாப் இல்லனா உயிரா போயிர போகுது இது கவரிமான் தனி மனிதனால என்னால வாழ்க்கை நடத்த முடியும் எந்த பந்த பாசமும் எனக்கு தேவையில்லை அடிப்ப ஏன் சார் இந்த வேலை இவ்வளவு கஷ்டமா இருக்க இதுக்கு 2000 ரூபாய் கூலி எப்படி கட்டுபடி ஆகும் ஒரு 10 ரூபாய் பஞ்சு சேர்த்து கொடுக்கலாம்ல அது சரி 2000 ரூபாய் பிண்டத்துக்கு அலையுது லிங்கம் பஞ்சாமிரதுக்காகுது அடிப்பா அது இல்ல சார் நம்ம நாட்டுல தொழிலாளி பாட்டாளி வர்க்கம் எல்லாம் அடிக்கடி ஸ்ட்ரைக் மறியல் போராட்டம்னு ஏதாவது ஒரு கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க முதல்ல எல்லாம் அது ரொம்ப தப்புன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் அவங்க செய்யறது எவ்வளவு நியாயம்னு படுது 2000 ரூபாய் கொடுத்து இப்படி எல்லாம் வேலை வாங்கினா அப்புறம் ஏன் சார் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க அது சரி இன்னும் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நீங்க எங்க கொடி நட்டு யூனியன் ஆரம்பிச்சிட போலுகிற யோ சூடாது அடியா 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் வேலை பாக்குறேன் ரெஸ்டா வீட்டுக்கு போ சரிங்க சார் அதுக்காக கோச்சிட்ட அப்படி யோ அடியா என்ன காலில இருந்து ஒரு சோடா கூட கிடைக்கல சீக்கிரம் அடிக்கிறேன் சார் ஏ அடடா போ போ மரியாதை போய் கெட்ட வார்த்தைக்கு வந்துரும் போலுக்கு என்ன அடடா இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி இன்னும் பலமாடி சொல்றேன்ல இந்தாங்க இன்னத்த சம்பாத்தியம் 2 ரூபாய் கஷ்டப்பட்டு கொல்ல மாட்டேல சம்மட்டி அடிச்சு வேர்வை சிந்தி இல்ல இல்ல ரத்தமே சிந்தி சம்பாதிச்சது நல்ல வேலை முதலே அட்வான்ஸ் ஆகணும் காட்டி மிச்சம் ஆச்சு 2 ரூபாய் சம்பளமா இருந்தாலும் பரவாயில்லப்பா அங்கே ஒழுங்க வேலை பார்த்து நல்ல பேரெடு நல்ல பேரா அது இன்னைக்கே எடுத்துட்டேன் ஆனா நாளைல இருந்து பற்ற பக்கமே நான் போக முடியாது அந்த ஆள் அனேகமா ஆஸ்பத்திரி போயிருப்பாருன்னு நினைக்கிறேன் வர்றதுக்கு 10-20 நாள் ஆகும் அட கஷ்ட காலமே அந்த ஆள் நல்லா தானே இருந்தாரு திடீர்னு என்னாச்சு அவருக்கு எல்லாம் நான் போய் சேர்ந்த நேரம் தான் நம்ம கைராசி உடனே அந்த ஆள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன்